ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ராகுல் பேசுகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஜனவரி மாதம் வாட்ஸ்அப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்களோட அக்கௌண்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணணும்னா நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து நாங்களே உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிடுவோம். பிப்ரவரி 8th தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அப்படி எதுக்கு நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும், என்ன பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இது வந்து என் டு என் என்கிரிப்ஷன் தான், ஆனால் நாங்கள் வந்து உங்கள் சாட்டு எல்லாமே வந்து நாங்கள் ரீட் பண்ணுவோம், உங்கள் சாட்டில் இருக்கிறத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆட்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போய்ட்டு அவங்களே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, வாட்ஸ்அப் வந்து உங்களோட டேட்டாவை எதுவுமே திருட மாட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. சரி, பயப்பட திருந்திட்டானேன்னு பார்த்தீங்கன்னா திருந்தலைங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாளன்னைக்கு அதாவது May 15th தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி வந்து நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்லாம் டெலிட் பண்ண மாட்டோம், அக்கௌண்ட் டெலிட் பண்ணணும்னு சொன்னால் தானே நீ வேறு ஆப்புக்கு போகிறேன்னு சொல்கிற, நான் இப்போ வந்து அக்கௌண்ட்லாம் டெலிட் பண்ண மாட்டோம், ஆனால் உங்களோட சர்வீஸில் வந்து ஒவ்வொன்றா கட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருவாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ண முடியாது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணும்போது ரிசீவ் ஆச்சுன்னா ப்ளூடூத் வராது, அதுக்கப்புறம் வந்து மெசேஜோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியாது, நோட்டிஃபிகேஷன் ரிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் வராது, இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸாக கட் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி கட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும், ஐயோ என்ன ஒவ்வொன்றா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியில் அவங்களோட அதாவது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உள்ளே போயிடுவோம். அதுதான் வந்து அவங்களோட மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளானை போட்டு நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ண வச்சலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து ஃப்ரீ தான், எதுவுமே காஸ்ட் கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் விட்டு போகணும், இதுதான் ரெண்டே ஆப்ஷனு. நீங்கள் வாட்ஸ்அப் விட்டு போகிற மாதிரி வந்து யாருக்காவது வந்துட்டு ஐடியா இருந்துச்சுன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேருந்து நம்ம டேட்டாஸ் நம்ம சாட்டோ இல்லைனா வந்துட்டு எதுனாலுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக வச்சுட்டு அப்படியே இன்னொரு ஆப்லேயும் போயிட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்னு சொன்னோன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சது இப்போ வந்துட்டு டெலிகிராம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அங்கே போய் கூட நம்ம எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பண்ணலாம் இந்த பக்கம் சாட் பண்ணலாம் அப்படின்னு ஜாலியாக இருக்கலாம். ஒன்று இந்த இங்கே வந்துட்டு வாட்ஸ்அப் வந்து இந்த வந்து பேக் அடித்து பின்னாடி போகிறாங்களான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக கூட்டமாக கிளம்பி டெலிகிராம் பக்கம் போயிடும். மோஸ்ட் எல்லாருமே டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கும், அதுலேயும் எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வாட்ஸ்அப்பில் தான் இருப்பேன், எனக்கு வாட்ஸ்அப் தான் நான் பிடிக்கும், எனக்கு வந்து அவனோட நம்மளோட ப்ரைவசி அதாவது நம்ம சாட்லாம் அவன் பார்த்தா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவன் ஆடு கொடுத்தாலும் கவலை இல்லைன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் டேக் கேர், குட் நைட், பை.